ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரிக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பசங்களோட ஃபேவரட் மினி பீஸா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மினி பீஸா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதை ரெண்டையுமே பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்தது பிறகு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா தயிர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவாக பிஞ்சிக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பீஸா பேஸு, ரொம்பவே குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த பேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு நல்லாவே பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணி இன்னொரு வாட்டி கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சது பிறகு 1 லிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணி 1 ஹவர் போல் ஊற வச்சிடலாம். மாவு வந்து ஊற நேரத்தில் பீஸா சாஸ் செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 4-5 சின்ன சின்ன நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கி வச்சது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 6 தக்காளி போல் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பீஸா சாஸ் செய்கிறதுக்கு. ஸோ அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிறேன். தக்காளி நல்லா அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸை 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் போல் மிக்சட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரையும் இதை குக் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணால் நம்மளோட சாஸ் வந்து நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் திரும்பவும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது லிட்டை ஓப்பன்லேயே வச்சு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணது பிறகு வந்து பீஸாவுக்கு தேவையான டாப்பிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கேப்சிக்கம் வந்து 1 எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோசரில்லா சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது ரொம்பவே பிசுபிசுன்னு ஆகிடும். அதனால் நம்ம எப்போ ஆட் பண்ண போகிறோமோ அப்போ மட்டும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேனில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கேப்சிக்கம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூளும் அதை தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸை வந்து வெங்காயம் பன்னீர் அதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறேன். பீஸாக்குள்ள டாப்பிங்ஸை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட பேஸ் மேலே ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எப்போவுமே பீஸா செய்கிற பிளான் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சிட்டு அது ஊற கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸா சாஸும் அதே மாதிரி டாப்பிங்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். மாவு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வரையும் ஊறிடுச்சு. இப்போ திருப்பி நான் 1-5 நிமிஷம் வரையும் மறுபடியும் பிணைஞ்சிக்கிறேன். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் மாவு. மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாவை நம்ம ஈக்குவல் சைஸாக சின்ன சின்ன உருண்டையாக டிவைட் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் டிவைட் பண்ணிட்டேன். ஈக்குவல் சைஸ் உருண்டையாக உருட்டிட்டேன். உருட்டி வச்சுருக்க மாவில் ஒன்றே ஒன்று எடுத்துட்டு அதை லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணது பிறகு மேலே மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு லேசாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறது எப்படின்னா ரொம்பவே தின்னாக இருக்கக்கூடாது, ஸ்லைட்டாக திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா உப்பி வரும். ஸோ எல்லாத்தையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம பேஸை வந்து குக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேனில் பார்த்திங்கன்னா 3 பீஸா ஆட் பண்ணிக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நான் குக் பண்ண போகிறேன். எந்த சைடு வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணி டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோமோ அந்த சைடு மட்டும் ப்ரிக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர்க்கை வச்சு. குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா உப்பு ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன் அடுத்த சைடு குக் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஸா பேஸ் செய்யறதுக்கு நான் கரெக்டாக 2 கப் மைதா மாவு எடுத்தேன். ஸோ அந்த 2 கப்பில் எனக்கு கரெக்டாக 8 பீசஸ் வந்து பீஸா பேஸ் செய்ய முடிஞ்சிச்சு. 2 சைடும் கரெக்டாக குக் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பேலன்ஸ் இருக்க பேஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேஸில் வந்து நான் டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீஸா சாஸ் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் 3 பேஸ்லேயும்.
இன்றைக்கி மினி பீஸா செய்கிறது வந்து பேனில் தான் செய்கிறேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே பீஸா பேஸ் வந்து நான் பேனில் தான் ரெடி பண்ணேன். அடுத்தது இதை பேக் பண்ண போகிறதும் பார்த்திங்கன்னா பேனில் தான் செய்ய போகிறேன். பீஸா சாஸ் வந்து மூணு பேஸ்லேயும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் வந்து மூணு பேஸ்லேயும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பன்னீர் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு பேஸ்லேயும். டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்டரில் தான் ஆட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் ஆட் பண்ணது பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மொசரேலா சீஸ் கிரேட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மூணு பேஸ்லேயும் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு வந்து இந்த பேஸ் ஃபுல்லாக டாப்பிங்ஸோடு வந்து பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 7-10 நிமிஷம் வரையும் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிக்க வேண்டியதான். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய மினி பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்கானோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பசங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பீஸாவோட கெச்சப் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.